சென்னையில் முதல் முறையாக அரிவாளால் வெட்டப்பட்டு இளைஞரிடமிருந்து செல்போன் பறிக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் வழிப்பறி செய்யப்பட்டுள்ளது என்கிறது காவல்துறை. என்ன நடக்கிறது? சென்னையில் தினமும் குறைந்தபட்சம் 3 இடங்களில் செல்போன் பறிப்பு சம்பவங்கள் நடக்கின்றன. வார இறுதி நாட்களில் அதிக எண்ணிக்கையில் செல்போன் பறிப்பு சம்பவங்கள் நடக்கின்றன. ஆனால் சென்னையில் முதன்முறையாக அரிவாளால் வெட்டி செல்போன் பறிக்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிகை சேர்ந்த இவர் ராம்குமார். சென்னை வானகரத்தில் தங்கி மறைமலை நகரில் உள்ள தனியார் கார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். நேற்று மாலை வழக்கம் போல பணி முடிந்து வீடு திரும்பும் போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் இவரிடம் தொலைபேசியை கேட்டு அரிவாளால் கால் பகுதியில் தாக்கியுள்ளனர். அவர்களை தள்ளிவிட்டு ஓடிய ராம்குமாரை இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று மோதியுள்ளனர். மீண்டும் எழுந்து ஓடிய ராம்குமார் ஒரு வீட்டின் சுவரை தாண்டி குதித்துள்ளார். இருந்தும் விடாமல் துரத்திய இருவர் கத்தியால் ராம்குமாரின் தலைப்பகுதியில் வெட்டியுள்ளனர். ராம்குமார் செல்போனை தூக்கி வீசியதைத் தொடர்ந்து அதை எடுத்துக்கொண்ட அந்த இருவரும் தப்பியுள்ளனர். இதுகுறித்து மதுரவாயல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃபோன் பேசிட்டு வந்தேன், என் மேனேஜர் அந்த டைம் எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நேற்று லீவ் போட்டதுனால என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்காக எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கூட பேசிக்கிட்டே வந்திருந்தேன். அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்கூட்டியில் ரெண்டு பேர் வந்து உங்கள் பேர் ஆனந்தான்னு கேட்டாங்க. இல்லை, என் பேர் ராமுன்னு சொல்லிட்டு நான் தள்ளி விட்டேன். உடனே சட்டையை பிடிச்சி கத்தியால் திருப்பி காலை வெட்டினாங்க. காலை வெட்டினதும் நான் தள்ளி விட்டு ஓடினேன். ஓடினதும் பின்னாடியே துரத்தின்னு வந்து ஸ்கூட்டியில் வந்தவன் என் காலை வந்து இடித்தான். கீழே வந்துட்டு மறுபடியும் ஏந்து ஓடினேன். ஏந்து ஓடி செக்யூரிட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு செவத்து மலை ஏறி செக்யூரிட்டி அவர் நின்றுட்டு இருக்கார். அவரோட பக்கத்தில் போய் எகிரி வச்சு கீழே விழுந்தேன். விழுந்த உடனே அவன் பெரிய கத்தியால் வந்து மண்டையில் ஓங்கி ஒரு அடி அடித்ததும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. காயம் பெருசாகிடுச்சு. என்னால் எழுந்து முழிச்சு பார்க்க முடியல. மறுபடியும் அடிக்க வந்தான். ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஃபோனை தூக்கி போட்டேன். உடனே ஃபோனை எடுத்துகிட்டு அவனுக்கு போயிட்டானுங்க. இதேபோல் அரும்பாக்கம் 100 அடி சாலையில் நடந்து சென்ற தாமோதரன் என்பவரிடமிருந்து அடையாளம் தெரியாத நபர்கள் செல்போனை பறித்துள்ளனர். சென்னையில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. மயிலாப்பூர் காவல் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 6 மாதத்தில் 12 வழக்குகள் பதிவாகியுள்ளன. கீழ்ப்பாக்கம் காவல் மாவட்டத்தில் 24 சம்பவங்கள் கடந்த 6 மாதங்களில் நடந்துள்ளன. திருவல்லிக்கேணி காவல் மாவட்டத்தில் 13 செல்போன்கள் கடந்த 6 மாதங்களில் பறிக்கப்பட்டுள்ளன. தியாகராயர் நகர் காவல் மாவட்டத்தில் மட்டும் 27 செல்போன்கள் வழிப்பறி செய்யப்பட்டுள்ளன. அடையாறு காவல் மாவட்டத்தில் 32 பேர்களிடமிருந்து செல்போன்கள் வழிப்பறி செய்யப்பட்டுள்ளன. செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 179 குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக சென்னை காவல்துறையினர் கூறியுள்ளனர். வழிப்பறி கொள்ளை சம்பவங்களை தடுக்க போலீசார் அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நவீன வழிமுறைகளை அமல்படுத்த வேண்டியது அவசியம். எல்லா இடங்களிலும் காவல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரவு முழுவதும் சோதனை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இதை வந்து நாம் அவர்களை கண்டுபிடித்து குற்றவாளிகளை ரகசியமாக நவீன தொழில்நுட்பங்களின் மூலமாக கண்டுபிடித்து அவர்களை தாக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு 1-2 பேரை பிடிப்பதற்காக 200 பேரை வந்து சோதனை செய்தால் இது வந்து அத்தகைய நல்ல பலனையும் அளிக்காது. பொதுமக்களிடையே எங்கு பார்த்தாலும் ஒரு தொல்லை கொடுக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டுவிடும். ஆகவே இதையெல்லாம் குறைக்க ஒரே வழி இந்த இதை போன்ற ஒரு இன்விசிபிள் போலீஸிங், மறைந்திருந்து குற்றங்கள் செய்வோரை கண்டுபிடிக்கணும். அது அவர்கள் வந்து இந்த இதை கிரிமினல் குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, அல்லது சாலை விதிகளை மீறியவர்களாக இருந்தாலும் சரி. குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இரவு நேர பாதுகாப்பு திட்டத்தில் பல மாற்றங்களை சென்னை காவல்துறையினர் கொண்டு வந்துள்ளனர். அதேபோல் புகார்களின் மீது வேகமாக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னையில் பல்வேறு வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் செலுத்திய காசோலையில் மோசடி செய்து 30 லட்சம் ரூபாய் வரை திருடிய கொள்ளையனை நீலாங்கரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கொள்ளையர் சிக்கியது எப்படி? சென்னை திருவான்மியூர் யூனியன் வங்கியில் உள்ள பெட்டியில் சித்ரா என்ற பெண்மணி காசோலை போட்டுள்ளார். ஆனால் எதிர்பார்த்தபடி வங்கி கணக்கிற்கு பணம் வந்து சேராத நிலையில்
காசோலை நடைமுறை நிறைவுற்றதாக சித்ராவிற்கு குறுஞ்செய்தி சென்றுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வங்கியின் சிசிடிவி காட்சிகளை சேகரித்து தனிப்படை போலீசார் விசாரணையை தொடங்கிய போது பழைய குற்றவாளியான ஈஞ்சம்பாக்கத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் காசோலை மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. உடனடியாக சுரேஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். வாடிக்கையாளர் காசோலையை போடும்போது அருகில் இருக்கும் பெயரையும் காசோலை தொகையையும் கண்காணித்து வாடிக்கையாளர் வங்கியை விட்டு சென்ற பின்னர் காசோலையில் தவறு இருப்பதாகவும் அதனை மாற்றித் தருவதாகவும் கூறி வங்கி ஊழியர்களிடமிருந்து காசோலையை திரும்ப பெற்று சுரேஷ்குமார் மோசடி செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காசோலையில் உள்ள பெயரையும் தொகையையும் சுரேஷ்குமார் சரியாக கூறியதால் வங்கி அதிகாரிகளும் சந்தேகமின்றி அவரிடம் காசோலையை கொடுத்திருக்கின்றனர். காசோலையை கரெக்ஷன் செய்வதாக கூறி சில நிமிடங்கள் அங்கேயே நின்று பாவுலா காட்டிவிட்டு பின்னர் அங்கிருந்து மறையும் சுரேஷ்குமார் வீட்டிற்கு சென்று காசோலையில் இருக்கும் பெயரை பிறர் சந்தேகப்படாதபடி மாற்றி மீண்டும் வங்கியில் போட்டுள்ளார். என் பேர் சித்ரா, எம் சித்ரா. எம் சித்ராங்கிறத அக்யூஸ்டு எடுத்து மிஸ்டர் சிதம்பரம்னு மாத்திட்டு அதை வந்து எடுத்து ஐஓபியில் போய் என்கேஷ் பண்ணிட்டோம். இது வந்து 28ஆம் தேதி நான் செக் போட்டேன், மே மாசம் அது 1ஆம் தேதி வந்து எனக்கு மெசேஜ் வந்தது. தன்னுடைய கணவரின் அறுவை சிகிச்சைக்காக போடப்பட்ட காசோலையிலிருந்து பணம் பறிபோனதாக கூறுகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி பாக்கியவதி. அக்யூஸ்ட் வந்து எடுத்து திருடி அதை ரங்கராஜன்கிறத ராமராஜன் மாத்தி பேரை மாத்தி மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி அவன் அதை 1.5 லட்சத்தை எடுத்துன்னு போயிட்டான். 3-2 நாள் கழிச்சு தான் எனக்கு அது தெரிய வந்தது. 2014ஆம் ஆண்டு இதே போன்ற வழக்கில் சிக்கிய சுரேஷ்குமார் அதனை அடுத்தும் காசோலை மோசடியை தொடர்ந்திருக்கிறார். நீலாங்கரை, திருவான்மியூர், அடையார், சாஸ்திரி நகர் நகரில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி, யூனியன் பேங்க் ஆப் இந்தியா, இந்தியன் வங்கிகளில் இதேபோல 20 வாடிக்கையாளர்களின் காசோலையை மோசடி செய்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை திருடியிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமாரிடமிருந்து 85,500 ரூபாய் ரொக்கம், 4 ATM கார்டு, 6 ஓட்டுநர் உரிமம், வங்கி புத்தகம் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வினு கண்ணன். திருட்டு அல்லது கொள்ளை நடந்தால் புகார் கொடுக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க தயங்கும் போலீசார் இருக்கும் சூழ்நிலையில் கன்னியாகுமரியில் விசித்திரமான புகார் மீது உடனடியாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது என்ன விசித்திரம் இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் இந்த காவல் நிலையம் சற்று வித்தியாசமானது. கொள்ளை திருட்டு குறித்து காவல் நிலையங்களில் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்க போலீசார் தயக்கம் காட்டும் நிலையில் போதகர் ஒருவரின் போதனையில் தெரிய வந்ததாக சொல்லப்படும் குற்றத்திற்காக இந்த காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலை பகுதியைச் சேர்ந்த போதகரின் மகள் ஒருவர் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தொடக்கத்தில் நன்றாக படித்து வந்த மகள் அண்மை காலமாக சுமாராக படித்ததாலும் சோர்வாக இருப்பதாலும் அதை கண்டுபிடிக்க போதகரான தந்தை இறை வழிபாடு செய்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மகளின் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் மகளுக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக தனது போதனையில் தெரிந்ததாக தந்தை போலீசாரிடம் புகார் அளித்தார். இந்நிலையில் சிறுமியை கேரள மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மனநல சிகிச்சைக்காக அவரது பெற்றோர் அனுமதித்தனர். மாணவியின் பெற்றோரை வரவழைத்து பேசிய காவல்துறையினர் எந்த விசாரணையும் இன்றி போதகரின் போதனையில் வந்ததை கேட்டு 4ஆம் வகுப்பு மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
கொலை கொள்ளை வழக்குகளில் வழக்கு பதிவு செய்யும் காவல்துறை போதனையில் தெரிந்ததாக கூறும் தகவலை நம்பி நடவடிக்கை எடுத்துள்ளதற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றது என்று அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இது சட்டப்படி பார்க்க போனால் குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் தீர விசாரித்து உண்மை இருந்தால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமே அல்லாமல் புகாரின் அடிப்படையில் உடனே இவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். இதனால் இந்த சிறுவர்களின் குழந்தைகளின் உள்ள எதிர்காலம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. மாணவி ஏதும் புகார் கொடுக்காமல் போதனையில் தெரிந்ததாக மாணவியின் தந்தை சொல்வதை கேட்டு 9 வயது மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினரின் இந்த விசித்திரமான நடவடிக்கைக்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாலியல் குற்றங்கள் பல நடந்து அதற்கு அனைத்து ஆதாரங்கள் இருந்தும் கூட நடவடிக்கை எடுக்காத காவல்துறை ஒரு போதகருக்கு அவருடைய போதனையின் அடிப்படையிலே வெளிப்பட்டதன் விளைவு என்று சொல்லி அதை FIR பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த வழக்கானது குழந்தைகள் நல அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும். இதற்கு மீது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். 3 சிறுவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத்திடம் கேட்டபோது நடந்தது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்றச்செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.